வணக்கம் அனைவருக்கும். கொழுக்குமலை சன்ரைஸ் நாங்கள் பார்க்க போகும்போது ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஆல்சோ அங்கே நாங்கள் பார்த்து ரசித்த அழகு எல்லாமே இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். போன பார்ட் 1 பார்ட் 2 பார்க்காதவங்க அதையும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் அதையும் பார்த்துட்டு வாங்க. பார்த்தவங்க கண்டினியூ பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம மலையேற ஸ்டார்ட் பண்ணுவோம். கொழுக்குமலை சன்ரைஸ் பார்க்குறக்கு நம்மளோட ஓன் வெஹிக்கல்லையோ இல்லை வேறு எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்லையும் நம்மளால் போக முடியாது. அவங்க அங்கே ரெகுலராக ஓட்டுற அந்த ஜீப்பை தான் நம்ம ரெண்ட் எடுத்து தான் நம்ம போய் ஆகணும். அது ஏன் அப்படிங்கிறத நம்ம மலையேற ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டோம். அது ஒரு 1 மினிட் கூட நான் சீக்கிரம் கவர் பண்ணிடுறேன். வீடியோ ஷேக் ஆகிட்டே இருக்கேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா அந்த இடத்துல இதுக்கு மேலே என்னால் பெட்டராக சுத்தமாக எடுக்கவே முடியல. அவ்வளோ குலுங்கலாக இருக்கும். இன்ஃபேக்ட் நாங்கள் இதை கொழுக்குமலையாக குலுக்குமலையாக எங்கள் அம்மாலாம் பயங்கரமாக ஃபீல் பண்ணி சொல்லிட்டு வந்தாங்க. அவ்வளோ ஷேக்கிங்காக தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours 1 hour அந்த மாதிரி ஏறினோம். ஃபுல்லாகவே ரோடு எல்லாமே இப்படியே தான் இருந்துச்சு. அங்கே ஒரு ப்ராப்ளமாக ரோடு இருக்காது. எல்லாமே கல் மேலே தான் நம்ம ஓட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஆ பார்த்து கல் பார்த்து நடங்க. மெயினாக எனக்கு சன்ரைஸ் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. ஸோ அதனால தான் நாங்கள் 4:30 அரௌண்ட் எல்லாமே கீழே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பட் இங்கே நாங்கள் வந்து ரீச் ஆகும்போது டைம் 6:30 அரௌண்ட் ஆயிடுச்சு. ஸோ அங்கே எப்படி இருக்கும்னு தெரியல, போய் பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ஜீப் வந்து ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்மளை அதுக்கு மேலே நடந்து போகணும்னு சொல்லிடுவாங்க. ஸோ நடந்து போகிறது வந்து ஒரு அரௌண்ட் 700 to 800 meters தான். இது ஒரு சின்ன ட்ரெக்கிங் தான். ஆனால் இந்த ட்ரெக்கிங் வந்து நமக்கு போன பார்ட் 2 பார்த்த அளவுக்கு கஷ்டமாக இல்லை. சமதளமாக இருக்கிறனால பேரண்ட்ஸ்க்கு நடக்கிற ஈஸியாக தான் இருந்துச்சு. போக போக நமக்கு அந்த என்விரான்மெண்ட்டே அப்படி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். கூலிங்னஸ் அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த பனி வந்து இப்போது அதிகமாகிட்டே வரும். இன்னும் நம்ம அந்த டாப்புக்கு போக போக கூலிங் ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. இங்கே சில ரூட்டு 2-3 ரூட் பிரிஞ்சிச்சு. பட் ஸ்டில் நம்ம இந்த ரூட்டாக தான் இருக்கும்னு நினச்சி நான் போயிட்டுருக்கிறேன். ஒரு வழியாக மலைக்கு மேலே வந்திருக்கோம். அங்கே சிட்டி வியூ அழகாக தெரியுது. ரைட் சைடில் தெரியறது கூட சுத்தமாக லெஃப்ட் சைடில் தெரியல. நமக்கு முன்னாடி மக்கள்லாம் வந்துட்டாங்க. ஸோ டைம் முன்னாடிருந்தே வந்து எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க. ஆனால் சன்ரைஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது. ஏன்னா லெஃப்ட் சைடில் அவ்வளோ பனி, மலையில் மோதி போகிறது கூட உங்களுக்கு அப்படியே தெரியும். ஒன்றுமே தெரில. எவ்வளோ ஹைட்டில் இருக்கோன்னு கூட லெஃப்டில் தெரில. ஆனால் ரைட் சைடு பார்த்தா தான் தெரியுது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே கிளியராக இருக்கும் ஸ்கை. நமக்கு அந்த எஸ்டேட்டு ஊர் எல்லாமே நல்லா தெரியுது. நம்ம எவ்வளோ ஹைட்டில் இருக்கோன்னு பார்க்குறக்கு நல்லாயிருக்கு. அப்படியே நேர் ஆப்போசிட்டில் ரைட் சைடில் பார்த்தோம்னா ஃபுல் பிளாங்காக ஒயிட்டாக இருக்குது. ஒன்றுமே தெரில. நம்ம எவ்வளோ ஹைட்டில் இருக்கோன்னே தெரியாது. பட் அந்த பனி வந்து அப்படி நம்ம மேலே மோதுறது நல்லா தெரியும். அவ்வளோ கூலிங் காற்று பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். நமக்கு குளிர் செம குளிராயிருச்சு. மலையை தாண்டி அந்த பனி போயிட்டுருக்கிறது உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா பார்த்திங்கன்னா புரியும். கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணி பார்த்தோம்னா சூரியன் மேலே வர வர இந்த பனி கொஞ்சம் போயிடும். உங்களுக்கு இந்த சைடு வியூ கிளியராக தெரியும். ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். Shut up, boy.
பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், அந்த மலை சாரல் மாதிரி கேமராவில் விழுந்துட்டு இருந்துச்சு, அது வந்து அந்த பனியோட எஃபெக்ட் தான். அவ்வளோ கூலிங்க அந்த மலையோட பிரம்மாண்டம் வந்து, நானும் எங்கள் அம்மா அப்பாலாம் ரொம்ப ரசித்து பார்த்துட்டு இருந்தோம், அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பாருங்க பிரம்மாண்டம், அங்கெல்லாம் போகல. ட்ரெய்லர் மாதிரி விட்டுட்டு வருது, கொஞ்சம் சூரியன் மேல வந்துச்சு நீங்களே பனியில ஓடிடு. ஒரு மணி நேரம் பக்கம் வெயிட் பண்ணி பார்த்தோம், ஆனாலுமே சூரியன் வெளியில் வர முடியல. அதுக்கு பதிலாக லெஃப்ட் சைடில் இந்த பனி தான் மலையை கிராஸ் பண்ணி போய் அப்படியே ரைட் சைடும் போய் ஃபுல்லாக் பண்ணிச்சு. ரெண்டு பக்கம் ஃபுல் பனி, நமக்கு நடுவில் நிற்கிறப்போ வேற லெவல் ஃபீலாக இருந்துச்சு. மணி கிட்டத்தட்ட 10 ஆச்சு, ஆனாலுமே நமக்கு அங்கே அந்த டைம் ஆனதே தெரியல, வாட்ச் பார்த்தா தான் நம்புவோம். ஸோ அந்த அளவுக்கு பனி மூட்டமாக சூரியனே தெரியாத அளவுக்கு கவர் பண்ணியிருந்துச்சு. நமக்கு அந்த இடத்த விட்டு போகிறக்கே மனசு இல்லை ஆக்சுவலி. அந்த பனி வந்து இந்த மலையை தாண்டி போகிற அந்த காற்று பார்த்திங்கன்னா நமக்கு அப்படியே வேறு லெவல் ஃபீல், சொர்க்க லெவல் ஃபீல் தான் கொடுத்துச்சு. இந்த இடத்துல நமக்கு அந்த தென்றல் வந்து தீண்டும் போது அந்த மாதிரி பாட்டை போட்டு கேட்டுட்டு நம்ம அந்த தென்றல் தீண்டுறப்போ கிடைக்கிற சுகமே வேறு லெவலில் இருந்துச்சு. இதை நான் என்னதான் எக்ஸ்பிரஸ் பண்ணாலும் யூடியூப்ல இப்போ வீடியோவை நீங்கள் பார்த்தாலுமே, நீங்கள் நேரில் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட் சாங்கை போட்டு கேட்டு ரசிச்சா அந்த வர்ற உங்களுக்கு அந்த கிடைக்கிற உணர்வு தான் தனி வைப்ஸாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக எல்லாருமே வந்து அனுபவிக்கணும். ஆனாலுமே நீங்கள் வரும்போது இந்த இடம் இதே மாதிரி இருக்காது, ஒவ்வொரு டைமும் ஒரு ஒரு வேறு மாதிரி ஃபீல் தான் கொடுக்கும். ஆனால் அந்த ஒவ்வொரு வியூவும் அழகாக தான் இருக்கும். நான் எதிர்பார்த்து வந்தது வேறு மாதிரி க்ளவுட் வியூ, ஆனால் எனக்கு கிடச்சது இந்த மாதிரி ஒரு வேறு லெவல் வியூ. ஸோ நான் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணேன், நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க நீங்கள் வரும்போது. ஸோ மறக்காமல் இந்த கொழுக்குமலையை உங்களோட பக்கெட் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. போகிறப்போ நமக்கு சன்ரைஸ் பார்க்கணுங்கிறனால டைமே கிடைக்கல, ஸோ சீக்கிரமாக மேலே ஏறிட்டோம். பட் ரிட்டர்ன் வரும்போது அந்த மாதிரி நமக்கு கன்ஸ்டன்ட் கிடையாது. அதுவும் இல்லாமல் எனக்கு இந்த இடத்தோட அழகை நான் மிஸ் பண்ண விரும்பல. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல நிறுத்தணும், நான் பார்த்துட்டு தான் வருவேன். டிரைவரை நான் வடம்பிடிச்சு நிறுத்த வச்சு இந்த இடத்துல நாங்கள் வியூ இறங்கி பார்த்துட்டு இருந்தோம். இந்த இடத்துல எனக்கு ரொம்ப பயங்கரமான ஒரு வாட்டர் வியூ கிடச்சிது. ஃபுல் எஸ்டேட் வியூவும் அந்த நம்ம வந்த பாதை அந்த ஊர் இதெல்லாமே அழகாக தெரிஞ்சிச்சு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது இதுவும். நம்ம மேலே போகும்போது எந்த ரூட்டில் போனோமோ அதே ரூட்டில் தான் கீழே இந்த இடமே வரணும், அதே கல் தான் அதே மண்ணு தான். ஸோ ஜீப்பில் தான் திரும்ப ரிட்டர்ன் வந்தோம். ஸோ என்ன தான் கஷ்டப்பட்டு நம்ம மேலே போய் கீழே வந்தாலுமே அந்த கஷ்டத்துக்கு உண்டான ஒர்த்து வந்து நம்ம மலையில் அந்த அந்த வியூ பார்த்தோம்னா நமக்கு அது ஒன்றுமே இல்லை, அந்தளவுக்கு நமக்கு ஒர்த்தியாக தான் ஃபீல் ஆகும். ஸோ இதுதான் நாங்கள் இருந்த டென்த் ஸ்டேக்கான இடம். இது வந்து ஃபேமிலிக்கான ஏரியா, இதே மாதிரி பேச்சுலர்ஸ் யங்ஸ்டர்ஸ் அவங்களுக்கெல்லாம் அந்த பக்கம் ஸ்பிளிட் அப் பண்ணியிருக்காங்க. நம்மளோட இந்த பிஸி ஸ்கெடியூலில் இந்த கோவிட் டைம்ஸில் ஒரே நெகட்டிவ் வைப்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துக்கு போனோம். ஸோ ஒன் டே மாடர்ன் வனவாசம் மாதிரி ஃபுல்லாக காட்டுக்கு நடுவில் இந்த டென்ட்டுக்குள்ளே தங்கி இருக்கிறது வந்து ஒரு மாதிரி நல்ல ஒரு பயங்கரமான மெமரி. அதே மாதிரி இந்த இடத்த விட்டு திரும்பி போகிறதுக்கே மனசு இல்லை, இன்னொரு ரெண்டு நாள் இருந்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் நமக்கு எப்போ கிளம்பினாலும் அதே ஃபீல் தான் இருக்கும்னு சொல்லி கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கிளம்புறதுக்கு முன்னாடி படையப்பா சிவாஜி சார் மாதிரி தான்
கடைசியாக ஒரு வாட்டி டென்ட்டுக்குள்ளே படுத்து பார்த்துட்டு வந்துடுறேன், அடுத்து எப்போ வருவோன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் படுத்து எழுந்திரிச்சு வந்தேன். இது அந்த நாங்கள் தங்கியிருந்த அந்த டென்ட் ஏரியாவோட வியூ பாயிண்ட். அங்கேருந்து நமக்கு பார்த்தோம்னா இந்த ஹில்ஸ் அண்டு அந்த காடெல்லாம் தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. எல்லாருமே நைட்டு பார்ட்டி அதெல்லாம் முடிச்சுட்டு போன பார்ட் 2 வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அந்த நைட்டு கிளப் மாதிரி அந்த ஃபுல் லைட்டிங் எஃபெக்டில் அந்த இடம் எப்படி இருந்துச்சு, இப்போது பகல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது ஒரு அழகாக இருந்துச்சு, இது ஒரு அழகாக இருந்துச்சு. ஸோ எல்லாருமே கிளம்புற நெகட்டிவ் வைப்ஸில் தான் இருந்தோம், போகணுமே அப்படின்றது தான் கிளம்புறக்கு முன்னாடி ஒரு தடவை பார்த்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ரிட்டன் இறங்கும் போதுமே கொஞ்சம் தூரத்துக்கு நமக்கு இந்த பனி மூட்டை ஹெவியாக இருந்துச்சு, நமக்கு எதிரில் வர வண்டியே லைட் போடாட்டி கிட்ட வர வரைக்கும் தெரியாமல் தான் இருந்துச்சு. கார்ல வர மாதிரி பக்கத்து பக்கத்துல வரானுச்சேன். ஓகே பாஸ், ஸோ நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட்டிகிட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல ட்ரிப் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கும் மைண்ட் ரிலாக்ஸேஷனாக இருக்கும். அண்ட் ஆல்சோ பின்னாடி திரும்பி பார்க்கும்போது ஒரு நல்ல மெமரி கிடைக்கும். ஐ திங்க் ஆல்ரெடி மைண்டில் பிளான் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க ரோட் ட்ரிப்பு. ஸோ பார்த்து சேஃபாக ஹாப்பியாக போயிட்டு வாங்க. இதோட நம்ம கொழுக்குமலை டைரிஸை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பார்ட் 1, 2, 3 ஃபுல்லாக பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. பார்ட் 1 அண்ட் 2 வீடியோ பார்க்காதவங்க அதையும் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்கனாலே போதும், எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு அதையும் சொல்லிட்டு போயிட்டு வாங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் நான் பிளான் பண்ணியிருக்கேன், அண்ட் ஆல்சோ எடுத்து வச்சிருக்கேன், நான் வந்து எடிட்டிங் ஒர்க் போயிட்டுருக்கேன். ஸோ அப்கமிங் வீக்ஸில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவேன். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் நல்லா இருப்போம். நன்றி, வணக்கம்.